வெல்கம் டு சசி ரமேஷ் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக பன்னீர் தான். பன்னீர் மசாலா கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் பன்னீரை இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பன்னீர் எல்லாத்தையும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாவோட சேர்ந்து. இப்போ தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கண்ணையில் எண்ணெய் ஊற்றி இந்த ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு பன்னீர் துண்டுகளை வச்சுருங்க. வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் ஃப்ரையை ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக மசாலா கருகாமல் இருக்கும், நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும் கலர்ஃபுல்லாக. அதனால் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு ரெண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம். லவங்கப்பூ போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் எப்போ போட்டாலுமே அதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கும். அது கூட நல்லா வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்திக்கிறது. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இதோட போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகணும், நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா பேஸ்ட்டாக தான் அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாக பச்சை ஸ்மெல்லாக போயிடும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா வெங்காயம் வதங்கும் போது, அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துச்சு பாருங்கள். நல்லா கிரேவி எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி தண்ணி இருந்தது, அது இது கூட ஊற்றிட்டேன். தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இருந்துச்சு. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிரேவி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. 1 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நான், அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதெல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும். நான் வந்து ஒரு 4-5 முந்திரி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி அரைச்சி ஊற்றும்போது அந்த கிரேவி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இன்னும் கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் முந்திரி அரைச்சி ஊற்றுறது. இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க, காரம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர் துண்டு, அந்த பன்னீர் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க.
அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. சூப்பராக பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து எது இதுக்கெலாம் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும்னா, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும், நானுக்கு சூப்பராக இருக்கும், இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க இந்த கிரேவி. கடைசியில் கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுருங்க, சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.